நாம் வாசிப்போம் ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்தில் 5:14, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல நன்மையை தேடுங்க. எதை தேடணுமா? நன்மையை தேடிட்டு போகணும். இன்றைக்கி நிறைய பேர் தீமை தான் நன்மையாக நினச்சி தேடிட்டு இருக்கிறாங்க. இல்லை, தீமையை தேடக்கூடாதே, நன்மையை தேடணும். நல்ல உபாகமெல்லாம் நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா தெரியும் இதெல்லாம் தீமை, இதெல்லாம் நன்மை போடப்பட்டிருக்கு. நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட. அப்போ நம்ம நன்மையை தேடுனா நம்ம கூட என்ன யார் இருப்பா? ஆண்டவர் இருப்பார். வாசிக்கலாம், என்ன தீமைங்க? 7 வாசிக்கலாம். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழ பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். நியாயத்தை எட்டியாக மாற்றி, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நியாயத்தை எப்படி மாத்திடுறாங்க, இதுதான் நியாயம் இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு. ஆனால் அதை எட்டினா கசப்பு, அதை கசப்பாக மாத்திடுறாங்க. நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையில் விழப்பணுகிறவர்களே அவரை தேடு. நீதி வேத வசனம் சொல்லுது, எதெல்லாம் வேத வசனம் நீதின்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அதை என்ன பண்ணிடுறாங்க, தரையில் ஊற்றிடுறோம், தரையில் கொட்டிடுறோம். யோசிச்சு பாருங்களேன், இங்கே ஆண்டோடைய வார்த்தை நம்ம கொடுக்கப்படுது, கேட்குறோம். அந்த வார்த்தையை இங்கேயே கேட்டு இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன அர்த்தம், இங்கேயே ஊற்றிட்டோன்னு அர்த்தம். நியாயத்தை எட்டியாக மாற்றி அவன் அந்த நீதியை தரையில் விழப்பண்ணுகிறவர்களே அவரை நீங்கள் தேடுங்க. பாருங்க 10 ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். ஒளிமுக வாசலில் கடிந்து கொள்கிற என்ன, நீ இப்படி செய்யாத இப்படி செய்ய சொல்லி, அப்போ அந்த கடிந்து கொள்கிற கடிந்து கொள்ளுதான ஒரு வார்த்தை வரும்பொழுது நம்ம அதை என்ன செய்கிறோம், அவங்கள பகைக்கிறோம். நல்லவன் எப்பொழுதும் நம்ம தீமையான பாதையில் போகும்பொழுது கரெக்டுன்னு சொல்ல மாட்டான், நீ போகிற பாதை ரூட்டு சரியில்லை ஜாக்கிரத அப்படின்னு எச்சரிப்பான். ஆனால் எச்சரிக்கல அவன் நமக்கு யாருக்கா பிடிக்குமா? பிடிக்காது. இன்றைக்கி நிறைய பேர் அதான் இருக்கு, நீ இப்படிலாம் செய்யாதன்னு சொன்னால் உடனே எடுத்து கொலை பண்ணிடுறான். ஒளிமுக வாசலில் கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாக பேசுகிறவனை வெறுத்துறாங்க. அப்படிலாம் செஞ்சிட வேண்டாம். 12 உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானமாகி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும், என்னவா மீறுதல் எப்படியா இருக்கான், மிகுதினா நிறைவா இருக்கு. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். யார் சொல்றா? ஆண்டவர். நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரியும். நீங்க என்ன செய்றீங்க, நீதிமான ஒடுக்குறீங்க, என்ன செய்றீங்க, நீதிமான ஒடுக்குறீங்க, பரிதானம் வாங்குறீங்க, ஒளிமுக வாசல் என்ன பண்றீங்க, ஏழைகளுடைய நியாயத்தை புரட்டுறீங்க. இதெல்லாம் செஞ்சிடாதீங்க நான் சொல்றேன், இதெல்லாம் செய். ஆகையால் புத்திமான் அந்த காலத்தில் மௌனமா இருக்கு. தீமை செய்யாம நீ மௌனமாயிரு.